Experience Singapore this summer at ₹54,999 only. GT Holidays. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபரேஷன் பூமாலை என்கிற பெயரில் ராஜீவ் காந்தியுடைய விமானங்கள் போய் அங்கே உணவு போட்டுறம் போட்டுதுலையா? இலங்கை இராணுவத்தை மீறி இலங்கை அதிபரை மீது உணவு போட்டுறம் போட்டு அந்த தைரியம் இன்னைக்கு இல்லை மோடிக்கு. இன்னைக்கு மோடிக்கு தைரியம் இருந்தால் ராஜீவ்காந்தி பண்ணவே பண்ணியிருக்கணும். ராஜீவ்காந்தியை நம்ம 1000 விமர்சனம் பண்ணலாம், ஆனால் ராஜீவ்காந்திக்கு தைரியம் இருந்தது. எத்தனை ஆண்டுகள் எங்கள் தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதை இந்த நரேந்திர மோடி அரசு தடுத்திருக்கிறது. அண்ணாமலைக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நரேந்திர மோடியிடம் போய் நீங்கள் கேளுங்கள், நீங்கள் எங்களுக்கு நீதி வேண்டும், ஏன் துரோகம் பண்ணுற எங்களுக்கு? நரேந்திர மோடி போய் கேள். ஒருவரை தமிழிசை இருந்தால் கேட்டிருப்பார். அண்ணாமலை 2009 நரேந்திர மோடி இருந்தால் என்று சொன்னவர். இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எப்படி இந்த காங்கிரஸை கூப்பிட்டீங்க? அவன் தான் கொலை பண்ணான்னு கேட்டுக்க வேணாமா? அந்த தைரியமும் துணிச்சலும் இல்லாத ஒரு டம்மி பீஸ் இங்கே தலைவராக இருக்கிறது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை இந்த ஒப்பந்தத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதான் மனசு, அதான் தலைவர். அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற பிரபாகரன், ஆண்டன் பாலசிங்கம், கூட யோகி, மூணு பேர் போகிறாங்க. திலீபனை விட்டுறாங்க. அவர்களை ரேஸ்கோஸோடு வீட்டு வாசலிலேயே நின்று ராஜீவ்காந்தி வரவேற்றார். பிரபாகரன் ஓட்ட உடைசல் ஆயத்தெல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார். அடுத்த நொடியே பிரபாகரன் சொன்னார், இந்தியா எங்களுக்கு வேற என்ன கொடுத்தது என்று கேட்டார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரியையும் சீரழித்த அந்த பெரியன் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எங்கள் குழந்தைகளை பட்டினி போட்டு கொண்டவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் கூண்டில் நிறுத்த, நான் தூக்குல போடுங்கன்னு சொல்ல, அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். நீ நாட்டை நீயே வச்சுக்க. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா. இந்த இலங்கையில் நடக்கிற கலவரத்தை நீங்கள் எப்படி, கலவரம் இல்லை அந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் இல்லாமல் மலையக தமிழர்களோ இல்லை கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழர்களோ அந்த போராட்டத்தில் எந்த அளவுக்கு பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலங்கையில் இப்போ நடக்கிற போராட்டம், குறிப்பாக கொழும்பில் நடக்கிற போராட்டம், இலங்கை முழுக்க நடந்தால் கூட கொழும்பு போராட்டம் தான் சர்வதேச அளவில் பேசப்படுகிறது. கொழும்பில் நடக்கிற போராட்டம் முழுக்க முழுக்க சிங்கள மக்களுடைய போராட்டம். யாராவது ஒரு 1000 ஒரு தமிழர் இருக்கலாம், தமிழர்கள் ஆனால் கொழும்பு தமிழர்கள் இருக்காங்க, ஈழப்பகுதிகளில் இல்லாமல் கொழும்பிலேயே வர்த்தகம் செய்து வாழ்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள், யாராக இருக்கலாம். ஆனால் அங்கே போராடுகிறவர்கள் மெஜாரிட்டி சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மெஜாரிட்டியாங்க. ஒரு சிங்கள அதிபருக்கு எதிராக சிங்கள மக்கள் போராடுகிறார்கள். தமிழ் மக்கள் போராடினா இவங்களாம் விடுதலை புலிகள்ன்றுவான். சிங்கள மக்கள் போராடுகிறார்கள். அவங்க போராட்டம் ஒவ்வொரு நாளும் உறுதியாகிட்டு வலுவாகிட்டே இருக்குது. இந்த சிங்கள மக்கள் யார்? தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் தங்களுடைய பாரம்பரிய எதிரிகளாக, பரம எதிரிகளாக கருதுகிற அந்த விஷ விதை அவர்களுக்குள் ஊண்டப்பட்டிருக்கிறது. இவங்க ஒன்றாக கூடி போராடிக்கிட்டு இருக்கும்போது உளவுத்துறை, இந்திய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வருது. இந்தியா ரொம்ப நல்ல நாடு, அருமையான நாடு, இதை தவிர இந்தியா வேறு எதுவுமே செய்யாது. ஒரு செய்தியை கசியப்படுகிறார்கள். இந்த செய்தி இலங்கை வரை போய் சேரும் என்று தெரியும். இலங்கையில் இந்த செய்தி போய் சேர்ந்தவுடன், 18 விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்றவுடன், சிங்கள மக்களுக்கு இயல்பாகவே இருக்கிற அந்த தமிழ் வெறுப்புணர்வு, கொதபாய மேலே இருக்கிற வெறுப்புணர்வை விட அதிகமாகிவிடும். அங்கேயும் ஒரு குரல் கேட்கும், இதுக்கு தான் வேணும்னு சொல்கிறது என்று கேட்கும். இந்தியா பகிரங்கமாக குதபாயவை காப்பாற்ற சதி செய்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் தேவையே இல்லை. கோத்தபாயவை காப்பாற்றுறதுனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்தியாவுக்கு குதபாயவை காப்பாற்றுவதால் என்ன லாபம் என்று கேட்பது, அந்த நாட்டில் அரசியல் குழப்பம் எதுவும் இப்போதைக்கு ஏற்படக்கூடாது என்று இந்தியா விரும்புகிறது. நீங்கள் என்ன காரணம் என்று கேட்கிறீர்கள், இதே வியப்பு எனக்கு கூட இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்தியாவின் முதுகில் இலங்கை குத்தி கொண்டே இருக்கிறது. சீனாவுக்கு பக்கத்திலே போர்ட் சுட்டி வைக்கிற இடம் கொடுக்குறான். அப்புறம் ஏற்கனவே ஹார்பரில் இருக்கிற இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை வெக்கேட் பண்ணுங்கிறான், இவ்வளவும் பண்ணுறான். ரொம்ப நெருக்கடி கொடுத்தா அந்த இடத்தை காப்பாற்ற வேண்டியா இருந்தது. திரும்பி திரும்பி முதுகில் குத்தி கூட இந்தியா என்ன நினைக்கிறது என்றால், நம்ம எப்படியாவது இலங்கையை சமாதானப்படுத்தி நமக்கு சாதகமாக வைத்து கொண்டால் எல்லை பாதுகாப்பாக இருக்கும், கடல் எல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று. இதை விட முட்டாள்தனமான ராஜதந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. இலங்கை என்கிற நாட்டில்
பெருவாரியான மக்கள் சீனாவை நம்புபவர்கள். அது தொடக்க காலத்துலேருந்து தெரியும், சீனாவை நம்புபவர்கள். இந்தியா மேலே அவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு இருக்கிற வெறுப்புக்கு முக்கிய காரணம் தமிழர்கள். அவர்கள் இந்தியாவை தமிழர்களுடைய தாயகமாக பார்க்கிறார்கள். ஆக தமிழர்கள் மேலே இருக்கிற வெறுப்பு இந்தியா மேலே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபரேஷன் பூமாலை என்கிற பெயரில் ராஜீவ்காந்தியுடைய விமானங்கள் போய் அங்கே உணவு போட்டுறம் போட்டது இல்லையா? இலங்கை இராணுவத்தை மீறி இலங்கை அதிபரை மீறி உணவு போட்டுறம் போட்டது. அந்த தைரியம் இன்றைக்கி இல்லை மோடிக்கு. இன்றைக்கி மோடிக்கு தைரியம் இருந்தால் ராஜீவ்காந்தி பண்ணவே பண்ணியிருக்கணும். ராஜீவ்காந்தியை நம்ம ஆயிரம் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் ராஜீவ்காந்திக்கு தைரியம் இருந்தது. அவனுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி அங்கே போய் உணவு பட்டலம் போடுகிற தைரியம் ராஜீவ்காந்திக்கு இருந்தது. அன்னைக்கு இவ்வளவும் இருந்தது. இதெல்லாம் மீறி தன்னை இலங்கை எல்லா நேரத்திலும் பழிவாங்கும் என்று தெரிந்தே மோடி அரசாங்கத்தின் முட்டாள்தனமான ராஜதந்திரம் இலங்கையை நம்ப வைக்கிறது. எப்படியாவது இலங்கையை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், மோடி தேசத் தலைவராக மட்டும் இல்லாமல் சர்வதேச தலைவராகிவிட வேண்டும் என்கிற கனவிலேயே இருக்கிறார். சரி, நமக்கே இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. இது மோடி மாதிரி இப்போ ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு இது தெரியாதா? ஏன்னா இலங்கை வந்து இங்கேயும் உதவி கேட்குது, சைனா கிட்டையும் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. சைனா கூட தான் அவங்க நிற்பாங்கன்றதும் அவங்க மோடிக்கு புரியாதா? பாஜக அரசுக்கு இது புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் அண்ணாமலை பேசுகிறாருன்னு மற்ற இயக்கங்கள்லாம் போகவில்லை. நான்லாம் முதலே அதுக்கு போகக்கூடாது என்று முடிவு செய்தவன். என்னென்றால் அவங்க அது நடத்துகிற நோக்கம் சரியில்லை என்று போகக்கூடாது என்று முடிவு செய்வோம். எல்லாம் நான் மதிக்கிற நண்பர்கள். காசி ஆனந்தன் மாதிரி ஒரு உண்மையான மனிதரை பார்க்க முடியாது, அதில் சந்தேகமே கிடையாது. நெடுமாறனையா மாதிரி ஒரு உண்மையான போராளியை பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு தவறான நிலைப்பாடு எடுக்கும்போது நம்ம அதில் இருக்கக்கூடாது என்று நாங்கள்லாம் தவித்தோம். பல தலைவர்கள் வெளிப்படையாக அறிவித்து நாங்கள்லாம் போக மாட்டேன்ட்டாங்க. அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள்லாம் மோடியை பற்றி பேசுவீங்க நான் நினச்சேன், நீங்கள் பேசாதால் நான் பேசுகிறேன் என்ன அண்ணாமலை பேசுகிறார். சரி, அது அவருடைய உரிமை, அவர் ஒரு கட்சி தலைவர். ஒருவேளை அவர் அங்கே மோடியை பற்றி பேசாட்டால் மறுநாள் அவரை பதவியிலிருந்து எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதனால் அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், 2009 மட்டும் மோடி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் கேட்குறேன், 2009 எங்கள் சகோதரி தமிழிசை சென்னையின் மூளை முடுக்கெல்லாம் இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த போராட்டங்களுக்கு ஓடி ஓடி வந்தார் அந்த சகோதரி. தமிழ் இசைக்கு உண்மையான உணர்வு இருந்தது. அண்ணாமலை போடுவது வேஷம், தமிழ் இசை உண்மையாகவே ஓடி வந்தார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இசை எங்கே கூப்பிட்டாலும், எந்த இடமா, எண்ணூராக இருக்கட்டும், திருவொற்றியூராக இருக்கட்டும், திருவான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த இடத்துல ஆவேசத்தோடு பேசினார். அரசியலாக மட்டும் இல்லை, தமிழ் இசை விட அந்த நேரத்தில் பழகிய அடிப்படையில் சொல்கிறேன், தமிழ் இசைக்கு உண்மையாகவே தமிழ் மக்கள் கொல்லப்படுவதை பற்றி ஒரு அக்கறை கரிசனம் இருந்தது. அண்ணாமலை போடுவது வேஷம், தமிழ் இசைக்கு இருந்த அந்த உண்மையான உணர்வு அண்ணாமலைக்கு 1% கூட கிடையாது. சரி, 2009 மோடி இருந்தால் காப்பாற்றிருப்பார் என்று சொல்கிறீர்களே. 2009 இனப்படுகொலை நடந்த பிறகு, அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் பீரியடில் காங்கிரஸ் அரசாங்கம் முடிஞ்சது. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தவரே அந்த இனப்படுகொலைக்காக சர்வதேச நிதி வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்கவில்லை. தமிழருடைய முதுகில் குத்தியது காங்கிரஸ். அதை தான் பண்ணோம், ஏன்னா காங்கிரஸ் அதை கூட்டு குற்றவாளி. ஒரு குற்றவாளியை காப்பாற்ற கூட்டு குற்றவாளி எப்படி ஒத்துக்கிடுவான்? அதனால் காங்கிரஸ் வந்து கூட்டு குற்றவாளி, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, முதுகில் குத்தியது. சரி, 2017 திருவாளர் நரேந்திர மோடி வந்தாரே, உடனே நாங்கள் எல்லாம் மாறிடுவோம், எல்லாம் அந்த கிராஃபே மாறிடும் நாங்கள்லாம் நினச்சோம். உண்மையாக நம்பிடும் இந்த விஷயத்தில். ஏன்னா காங்கிரஸ் ஆயுதம் கொடுத்துருக்கிறது, காங்கிரஸ் பயிற்சி கொடுத்துருக்கிறது, காங்கிரஸ் பணம் கொடுத்துருக்கிறது, காங்கிரஸ் எல்லாத்தையும் கொடுத்து 1.5 லட்சம் பேர் கொண்டு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பிரச்சாரம்? ஆமாம், எல்லாம் பக்காவ 1.5 லட்சம் பேர் கொள்றதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து விட்டார்கள். சரி, இவ்வளோ ஏற்பாடும் செய்த பிறகு மோடி வருகிறார். நீங்கள் வந்து காங்கிரஸ் எந்த இடத்தையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சி தானே, நீங்கள் காங்கிரஸுடைய தவறுகளெல்லாம் நாங்கள் தட்டி கேட்போம்னு தானே சொன்னீர்கள். நான் அண்ணாமலையை கேட்கிறேன், 2014 பிறகு இன்றைக்கு 2022 வரை இந்த 9 ஆண்டுகளில் எத்தனை முறை ஜெனிவா கூட்டம் கூடியிருக்கிறது? நீங்கள் உங்களுடன் கூட்டணி கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த ஜெனிவா கூட்டங்கள் அத்தனையிலும் பங்கேற்ற வழக்கறிஞர் பாலுவை கேட்டு பாருங்கள். பாலு எல்லா கூட்டத்திலையும் பசுமை தாயகம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அனுப்புதா அதெல்லாம் எனக்கு தெரியாது.
டாக்டர் அனுப்புகிறாரெல்லாம் தெரியாது. ஆனால் பசுமை தாயகத்தின் சார்பில் பாலுவும் அருளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதை கலந்து கொள்வதற்கான அந்த பதிவு இருக்கிறது, கலந்துக்கிறாங்க. ஒரு முறை பாலு அங்கே போயிட்டு வந்தவுடனே அங்கே நடந்ததை சொன்னார். எப்படி மர்ம நடவடிக்கை, அதாவது அந்த ஓட்டிங்க்கு விடுவாங்க அந்த தீர்மானத்தை. அந்த ஓட்டிங்க்கு விடுறதுக்கு முன்னாடி அதை ப்ரப்போஸ் பண்ணுறவரை அந்த இந்திய உறுப்பினர் இருப்பார் இருக்கையில். இவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓட்டிங்க்கு வரும் இந்திய உறுப்பினர் மாயமாகி விடுவார். மகாபாரதத்தில் வர்ற கேரக்டர் மாறி போடுவது மாயமாகி விடுவார். மர்மமாக இருக்கும். எத்தனை ஆண்டுகள் எங்கள் தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதை இந்த நரேந்திர மோடி அரசு தடுத்திருக்கிறது. அண்ணாமலைக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நரேந்திர மோடியிடம் போய் நீங்கள் கேளுங்கள், நீங்கள் எங்களுக்கு நீதி வேண்டும், ஏனை துரோகம் பண்ணுற எங்களுக்கு நரேந்திர மோடி போய் கேள். உடனே தமிழ் இசை இருந்தால் கேட்டிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி உண்மையான உணர்வு இருந்தது. உனக்கு என்ன தகுதி இருக்கு? அண்ணாமலையும் தமிழர் தானே, தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக தான் இருக்கிறார். அவரும் ஒரு தமிழர் தான், தமிழர் என்ற அடிப்படையில் தான் இலங்கைக்கெல்லாம் இப்போ போய். தமிழர் எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கா சொல்லுங்க. தமிழர்களுக்கு எல்லாருக்குமே அந்த உணர்வு இருந்தால் 2009 நடந்திருக்காது. நம்ம எல்லாரும் வீதியில் இறங்கி போராடி நான் 2009 போராட்டத்தில் முழுக்க இருந்தாலும் சொல்கிறேன், அதிகபட்சம் ஒரு 2000 பேர் கூடியிருப்போம். இல்லை அதுதான் இப்போது இந்த நினைவு கூட்டம் நடந்தப்போ கூட காசி ஆனந்தன் கலந்துருக்காரு, பழனெடுமாறன் ஐயா கலந்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக இல்லை, அவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகளுக்கு வேறு காரணங்கள், ராஜேந்திர காரணம், அதெல்லாம் அவங்களை குறை சொல்லுவேன். இல்லை குறை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா வரலாறு தெரியாதவங்க பேசுகிறாங்க இல்லையா, குறை சொல்கிறாங்க இல்லையா, காசி ஆனந்தன் வந்து இந்துத்துவம் மாறிட்டார், இல்லை பழனெடுமாறன் வந்து அண்ணாமலையை வாழ்த்தி பேசிட்டார். இலங்கையை இன்னும் நரேந்திர மோடி நம்புவது எப்படி முட்டாள்தனமோ, அதே மாதிரி பாரதிய ஜனதாவை இன்னும் நம்முடைய தோழர்கள் நம்புவது அறியாமையின் வெளிப்பாடு. நான் முட்டாள்தனோடு சொல்லலை, அறியாமையின் வெளிப்பாடு. நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரில. அதனால் நான் நேசிக்கிற தலைவர்கள் உண்மையாக இவங்களை பார்த்துலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க நடத்தினது அனைத்து கட்சி கூட்டம் தானே, அதில் காங்கிரஸையும் கூப்பிட்ருக்காரு, கூப்பிட்ருக்காங்க திருச்சி வேலை, காங்கிரஸை கூப்பிட்ருக்காங்களே, காங்கிரஸுக்கு அந்த கொடுத்துக்கிறது தகுதி இருக்கா முதல்ல அப்படின்னு அண்ணாமலை அதில் கேட்டிருக்கணும். அண்ணாமலை 2009 நரேந்திர மோடி இருந்தால் என்று சொன்னவர். இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எப்படி இந்த காங்கிரஸை கூப்பிட்டீங்க, அவன் தான் கொலை பண்ணான்னு கேட்டுக்க வேண்டாமா? அந்த தைரியமும் துணிச்சலும் இல்லாத ஒரு டம்மி பீஸ் இங்கே தலைவராக இருக்கிறது. ஒரு டம்மி பீஸ் தான் இருக்க முடியும், அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் தான் இங்கே தலைவராக இருக்க முடியும். மனசாட்சியோடு பேசுபவர்கள் பாரதிய ஜனதாவுக்கோ காங்கிரஸுக்கோ தலைவராக இருக்கவே முடியும். சில பேருக்கு காங்கிரஸை விட பாஜகவை நம்புறதுக்கான காரணம் தமிழன்னு பார்க்கலன்னா கூட அவங்க இந்து, அந்த மக்களை இந்துன்னு நினச்சி ஏதாவது ஒன்று உதவி பண்ணுவாங்க, பௌத்தம் வெர்சஸ் இந்து. நான் கேட்குறேன், புரும்பிராயில் நடந்த ஒரு தாக்குதலில் ரோட்டில் வச்சிருந்த தார், ரோட்டில் தார் ரோப்பு தார் ரோடு போடுறதுக்காக தார் வச்சுருந்தாங்க, அந்த தார் பிப்பாய்க்குள் செருகப்பட்டு கொளுத்தி கொல்லப்பட்டவர்கள் 4 அர்ச்சகர்கள், 4 அர்ச்சகர்கள் புரோகிதர்கள், பாவம் தர்ப்ப புல் வச்சுக்கிட்டு வயிற்று படைப்பு நடத்தியவர்கள் அவங்கள அந்த அதுக்குள்ளே உருட்டி கொண்டாங்க. அதெல்லாம் பிரபாகரனை வந்து ரொம்ப எமோஷனலாக ஆக்கின விஷயங்கள் இதெல்லாம். அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய கோயில்கள் புத்தகையெல்லாம் மாறுது. நம்ம இப்படி யாரையும் காட்டக்கூடாது. அங்கே இந்து கோயில்கள் மட்டும் இல்லை, எங்கள் சகோதரிகளும் சகோதரர்களும் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த எத்தனை தேவாலயங்கள் உடைக்கப்பட்டன, பல இந்து கோயில்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உயிருக்கு பயந்து ஓடி வந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தன. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வரை நீதி கேட்குற போராட்டங்களுக்கு கிறிஸ்தவ, நான் வந்து நான் இந்துவை பிறந்திருக்கேன், ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்துக்களை விட இந்து தலைவர்களை விட கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அவங்க அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள். அந்த வெள்ளை அங்கியோடு அவர்கள் நடந்து செல்லும்போது, நீதி கேட்க நடந்து செல்லும்போது இயேசுபிரான் சொன்னதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆகையில் மதம்லாம் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. தேவாலயத்தை உடைச்சிருக்கா மட்டும் பேரா மட்டு தேவாலயம் பெரிய தேவாலயம், அதெல்லாம் நடந்த தாக்குதலில் எவ்வளோ பேர் இறந்து போனார்கள். அதெல்லாம் கோவில்னு தெரியாதா? ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல், ஹாஸ்பிட்டலை விட பெரிய கோயில் இது, ஹாஸ்பிட்டலில் குறிவைத்து தாக்கினார்கள், இவ்வளோ நடந்தது. இதுக்கெல்லாம் நீதி கிடைப்பதற்கு வழிவகுக்க இந்த நரேந்திர மோடி அரசு இன்று வரை ஒரு துரும்பை கூட தூக்கி வைக்கவில்லை. ஏன் என்பது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. இன்றைக்கி வரை இலங்கையை தூக்கி மடியில் வச்சுக்கலாமான்னு நினைக்கிறாங்க. இலங்கை ஊ மடியில் இன்றைக்கி உட்காரோம், நாளைக்கு சீனா மடியில் உட்காரோம், அதுக்கு வேறு பேர், அது அந்த தொழிலுக்கு வேறு பெயர். இலங்கையை தொடர்ந்து செய்கிறது. ஒருவேளை பாஜக போயிட்டு திரும்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வருது, ராகுல் மாதிரியான ஆட்கள் பிரதமர் ஆனால், அப்போ ராஜீவ்காந்தி மாதிரி ராகுல் காந்தியெலாம் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இந்திரா காந்தி மாதிரி அந்த மாதிரி நிலைப்பாடுகள். காங்கிரஸுடைய மனநிலையில் எனக்கு தெரிஞ்சு ராஜீவ்காந்தி மேலே வந்து நமக்கு யாருக்கும் விரோதம்லாம் கிடையாது, யாருக்குமே விரோதம் கிடையாது. அப்படி யாராவது பேசினாங்கன்னா தப்பு அது. ராஜீவ்காந்தி அரசியல் ரீதியாக சில தவறுகளை இழைத்தார். அது அதனுடைய விளைவுகள் என்னென்னு அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த கடைசியில் 21st அக்ரிமெண்ட்டை கொழும்புல 87 June மறுநாள் அக்ரிமெண்ட் 29 28th பிரபாகரனை அடைத்து வைத்திருக்கிறார் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு. அவர் என்ன நினைக்கிறார், பாய் சேர்ந்து நினைக்கிறார் பையனுங்க. இந்த பையனை என்ன பண்ண முடியும், பாய் சேர்ந்து தான் குறிப்பிடுகிறார்கள் இந்திய அதிகாரிகள். ராஜீவ்காந்தி எப்படி சொன்னாரா தெரியாது, எல்லாருமே பாய் சேர்ந்து குறிப்பிடுகிறார்கள். 28 பிரபாகரனை வைத்திருந்தார்கள். மற்ற இவங்களாம் சொல்கிறாங்களோ இத்தனை போராளிகள் இயக்கங்கள் அழிந்து விட்டன, விடுதலை புலிகள் காரணம்னு. அத்தனை போராடி இயக்கங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு விலகி போய்விட்டன. எங்களை அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராவது ஆக்கிடுன்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்தது. பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை இந்த ஒப்பந்தத்தில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அதான் அவன் மனசு, அதான் அவன் தலைவன். அந்த கோரிக்கை பிரபாகரனுக்கு பெரிய ஆங்கிலம்லாம் தெரியாது, ஆனால் கூட ஆண்டன் இருக்கார், ஆண்டன் இருக்கார். எங்களுடைய அடிப்படை கோரிக்கை எங்கே, இது எங்களுடைய தாயகம் எங்கே என்று கேட்கிறார். 28 ஒத்துக்கிறார். 29 அங்கே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும். இங்கே பிரபாகரன் மறுக்கிறார். அங்கே அந்நிய சக்தி கால் ஊனு பார்க்குதுன்னு சிங்கள பிக்குகள், பௌத்த பிக்குகள் ரோட்டில் இறங்கி கொழும்பையே கொளுத்திடுறாங்க. புத்தரை கும்பிட்றவங்க நல்ல துறவிகள் அவங்க, கொழும்பையே கொளுத்திட்டாங்க. கொழும்பு 28 எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே பிரபாகரன் மறுக்கிறாங்க. 28 இரவு நள்ளிரவு பிரபாகரனுக்கு தகவல் வருகிறது, ரேஸ் க்ரோஸ் ரோடுக்கு வரணும்ன்ட்டு. பிரதமர் இல்லம் 7 ரேஸ் க்ரோஸ் ரோடு போகிறதுக்கு தயாராகிருக்காங்க. அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற பிரபாகரன், ஆண்டன் பாலசிங்கம் கூட யோகி 3 போகிறாங்க. திலீபனை விட்டுறாங்க, 3 போகிறாங்க. போகும்போது நடந்த ஒரு நல்ல சம்பவம் வந்து அவர்களை ரேஸ்கோஸ் ரோடு வீட்டு வாசலிலேயே நின்று ராஜீவ்காந்தி வரவேற்றார். அவர் பல கோடி மக்கள் அடங்கிய ஒரு பெரிய மக்கள் சமுதாயத்திலே பிரதமர். அவர் பெருந்தன்மையோட எங்கள் இனம் இன்றளவும் மெய்யான தலைவனாக, மெய்யான போராளியாக, உண்மையானவனாக நம்புகிற அந்த பிரபாகரனை வாசல் நின்று வரவேற்றார். அதுக்காக அவருடைய மற்ற தவறுகளை நான் மன்னிச்சிடலாம். வரவேற்றார், உள்ளே போனாங்க. கூட பிரதமர் கூட ராஜீவ்காந்தி கூட பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார். இவர் டிரான்ஸ்லேட்டர். இவர் ஆண்டனுக்கு தெரியும், பிரபாகரனுக்கு தெரியாதுங்கிறதுக்காக MGR அவர் சார்பில் பன்ருட்டியை விட்டிருக்கார். இங்கே சில பேருக்கு குழப்பம் இருக்கிறது, பன்ருட்டி வந்து இலங்கை பிரச்சனையில் பெரிய அத்தாரிட்டி என்றெல்லாம். பேச்சுவார்த்தை நடக்கிறது. மறுநாள் அக்ரிமெண்ட்டில் முக்கியமான சரத்து விடுதலை புலிகள் எல்லா ஆயுதங்களையும் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது. இது 2 இடையிலான ஒப்பந்தம். ஜெயவர்தனவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் மட்டும் ஒப்பந்தம் கிடையாது, தனி நபர்களுக்கு இடையிலான, 2 இடையிலான இறையாண்மை உள்ள 2 ஒப்பந்தம் செய்து கொள்கின்றன. விடுதலை புலிகள் எல்லா ஆயுதத்தையும் ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்னு இந்தியா அஷூரன்ஸ் கொடுக்கணும். அக்ரிமெண்ட் இது. முதல் நாள் ராத்திரி பேச்சு நடந்து கொண்டிருக்கும்போது ராஜீவ்காந்தி சொல்கிறார், நீங்கள் எல்லா ஆயுதத்தையும் ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்லை. பேருக்கு இது மிகப்பெரிய அரசியல் தவறு, பிளண்டர். ஒரு சர்வதேச தலைவரடி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் பேருக்கு கொஞ்சம் ஆயுதங்களை ஒப்படைத்தால் போதும். அப்போ இலங்கையை ஏமாற்றணும்னு நினைக்கிறாரா, தெரியலாம் சொல்கிறார். உடனே பன்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறார். அந்த நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்டு விடுகிறார். உணர்ச்சிவசப்பட்டு விட்டு பிரபாகரனிடம் குனிந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறார், பிரதமரே சொல்லிட்டார், தமிழில் சொல்கிறார், பிரதமரே சொல்லிட்டார், நீ எல்லாரையும் கொஞ்சம் பேருக்கு ஒப்படை, நீ ஒன்றும் பண்ணாதீங்க, இந்தியா உங்களுக்கு கொடுத்ததில்ல அதில் துருப்பிடித்த யூஸ்லெஸ் உடஞ்சி போன காலாவதியான ஆயுதங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று பிரபாகரனிடம் சொல்கிறார். ஏன் சொல்கிறாருனா, ராஜீவ்காந்திக்கு தமிழ் தெரியாது, ஆனால் பிரபாகரனும் சொல்கிறார். பிரபாகரன் நீங்கள் அந்த தலைவன், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பிரபாகரனுக்கு பேச தெரியாது. பிரபாகரன் மாதிரி இங்கே இருக்க ஒரு தலைவனுக்கும் பேச தெரியாது, ஞாபகம் வச்சுக்கிட்டுதான். பிரபாகரன் ஓட்ட உடைசல் ஆயத்தெல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று பன்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னால் அடுத்த நொடியை பிரபாகரன் சொன்னார், இந்தியா எங்களுக்கு வேற என்ன கொடுத்தது என்று கேட்டார். இதுதான் பிரபாகரன், இந்தியா எங்களுக்கு வேற என்ன கொடுத்தது. திருக்குறள் இங்கே மாதிரி அப்படி மேடை இல்லைன்னு இப்படிலாம் முழங்குறதுலாம் கிடையாது. உடனே கேட்டார், இந்தியா கொடுத்ததில் ஓட்ட உடைசலாம் கொடுத்துருக்கோம், இந்தியா எங்களுக்கு வேற என்ன கொடுத்தது என்று கேட்டார். அவன் தான் தலைவர், அவன் அந்த செகண்டே. உடனே பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு. பக்கத்தில் இருக்கிற ராஜீவ்காந்திக்கு பன்ருட்டி ராமச்சந்திரனோட ரியாக்ஷனை ரீட் பண்ண முடியுது, டைலக்ட் தெரியல. பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த விஷயத்தை டிரான்ஸ்லேட்டும் பண்ண மாட்டார்,
ஆமாம். உடனே ராஜீவ் கேட்கிறார், என்ன சொல்கிறார் என்று கேட்கிறார். பண்டுட்டி ராமச்சந்திரன் அமைதியாக இருக்கிறார். ஒரு சிறிய தயக்கத்துக்கு பிறகு பிரபா சொன்னதை ஆண்டன் பாலசிங்கம் அப்படியே மொழிபெயர்க்கிறார். ராஜீவ்காந்தி என்கிற மனிதர் அதை ரசித்து சிரிக்கிறார். ஏன்னா இந்த வரலாற்றெல்லாம் மறந்துடே கூடாது, நம்ம மறந்துடே கூடாது. இன்றைக்கு ராஜீவ்காந்தி பண்ண அரசியல் பிழைகள், இலங்கையை நம்பி ராஜீவ்காந்தி கெட்டது, அதெல்லாம் பின்னணி நடந்த விஷயம். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு சின்ன அதை சொல்கிறேன், அது நீண்டுக்கிட்டே போகும். அந்த வரலாறு நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி ஒரு நல்ல தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈழ விவகாரத்தில் காங்கிரஸுக்குள்ள ஒரு நவீனப்படுத்தப்பட்ட முகமாக ராகுல் காந்தி முகத்தை பார்க்கிறேன். ஏன்னா காங்கிரஸ்னாலே பழம் பெருச்சாரிகளுடைய கோட்டைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தானாகவே உருவாகிடுச்சு. நிறைய தலைவர்கள் நடக்கவே முடியல, அப்படி தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்போ ஒரு காங்கிரஸை நவீனப்படுத்துவதற்கு ஒரு இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஏற்ற ஒரு தலைவர் வேணும். எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, நான் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனோட சொன்னேன், செல்ல மேரிஸ் காலேஜில் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட்டோட ராகுல் காந்தி நின்னப்போ அது ஒரு ஒரு நல்ல அடையாளமாக இருந்தது, ஒரு அறிகுறியாக இருந்தது. ராகுல் காந்தி அதற்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை அடுத்து ராகுல் காந்தி பிரதமரானாலோ இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலோ ஈழ விவகாரத்தில் பிரதமர் ஆவார்ங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன். ஒரு இந்த நாட்டுக்கு ஒரு கட்சி ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரெண்டு காலமாக நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்டுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி நல்லது. கூட்டணி ஆட்சின்னா ஒரு மெஜாரிட்டி கட்சி வந்து பேருக்கு ஒரு கூட்டணி வச்சுக்கிறது இல்லை, உண்மையான கூட்டணி ஆட்சி. அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வருவது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லது. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பவர்கள் இப்போ இருக்கிற இந்த பழம் பெருச்சாரிகள்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் களை எடுத்து விட்டு நல்ல உணர்வுள்ள இளைஞர்கள் நிறைய நல்ல பொறுப்புகளுக்கு வரணும். அப்படி ஒரு நேரத்தில் ராகுல் காந்தி அவருக்குரிய பொறுப்பை அவர் ஏற்க வேண்டியிருக்கலாம். அப்படி தான் நான் அதுதான் இப்போது நீங்கள் சொல்கிறது புரியுது. இந்த முள்ளிவாக்கல் நினைவு கூட்டத்துக்கு வந்து இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அழைச்சதுனால பல பேர் வரல, அது வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் மதிமுக கலந்துக்கல, விசிக கலந்துக்கல, அப்புறம் தாப்பே திக அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்க மாட்டோன்னு சொன்னாங்க. அப்போ பழனிடுமாறன் ஐயா அதில் போய் கலந்துக்கிட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா காசி ஆனந்தன் வந்து ஈழத்தை சேர்ந்தவர், அவரை விட்டுருவோம். இங்கே இருக்கக்கூடிய பழனிடுமாறன் ஐயா போய் கலந்துட்டு சொன்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு துக்க நிகழ்வுக்கு போகிற மாதிரி, துக்க வீட்டுக்கு போகிற மாதிரி, ஒரு துக்க நிகழ்வுக்கு போகிற மாதிரி. அங்கே யாரும் வந்தால் நமக்கு என்ன, நம்ம அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத போகிறோம். இதில் அண்ணாமலை வர்றதுனால நம்ம போகக்கூடாதுன்றது சரி கிடையாதுன்ற உணர்வுல அவர் போனார். இது நல்ல கேள்வி. எப்படின்னா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று, கொல்லப்பட்ட மக்களுக்காக, அந்த 1.5 லட்சம் மக்களுக்கான கண்ணீர். இன்னொன்று வந்து அந்த மக்களுடைய படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்டு தீர்வோம் என்கிற ஓர்மம், ரெண்டு இருக்கணும். வெறும் கண்ணீரோடு நிற்கக்கூடாது, அந்த உறுதி. அந்த உறுதி எடுப்பதற்கான நாள். ஒருவேளை அண்ணாமலை அந்த மேடையில் முள்ளிவாய்க்கால் வரை நடந்த அந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்டே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஓர்மம். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் 2009 நாங்கள் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறது, 2014 பிறகு இவர்கள் நடத்திய நாடகங்களை மறந்துவிட்டு பேசுகிற பேச்சு. அண்ணாமலை என்ன பேசுவார்ன்றது அங்கே போனால் தான் தெரியும். என்ன பேசுவார்னு தெரியறதுக்கு முன்னாடியே பழனிடுமாறன் அவங்க போயிடுறாங்க. அதை வச்சுட்டு பழனிடுமாறன் ஐயா வந்து விமர்சிக்கிற சில சோசியல் மீடியாவில் சிலது பார்த்துருப்பீங்க, அவரை வந்து விமர்சனம் பண்ண, அந்த விமர்சனங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பழனிடுமாறன் வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டதை வச்சு அவரை வந்து பாஜகவுக்கு போயிட்டார் அவரும், அந்த மாதிரி அவரும் ஒரு சங்கி ஆகிட்டாரோ, இந்த மாதிரி வர்ற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஒருவேளை இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி என்பதால் ஒரு இந்துத்துவ கட்சி ஏதாவது செய்துவிடும் என்கிற நம்பிக்கை இருக்கலாம். எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை. நல்லா காந்தியை நம்பியவன், காந்திக்கு நிகராக பிரபாகரன் நேசித்தவன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க, ரெண்டு பேருமே செக்யூலர் ஃபோர்ஸ். ரெண்டு பேருமே எங்கிட்ட வந்து காட்டுக்கிணவெளி தடை செய்யப்பட்ட 2000 ஆண்டில் ஜந்தர் மந்தர் போஸ்ட் ஆஃபீஸில்
ராம் மாதவை சந்திக்கிறோம். ராம் மாதவ் ஆர்எஸ்எஸ்ல அப்போ பிரச்சாரகர், அதுக்கு பிறகு அவர் இப்போ பாரதிய ஜனதாவில் பெரிய பொறுப்புகள் இல்லாமல் இருந்தார். ஜம்மு காஷ்மீருக்கு அந்த ஆலோசகராக இருந்தார். அந்த நேரத்தில் வீரப்பன் விஷயம் பெருசாக இருந்தது. நானும் ஒரு பத்திரிகை நண்பரும் இருக்கிறோம். அந்த பத்திரிகை நண்பருக்கு ராம் மாதவ் நண்பர். போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராம் மாதவ் கேட்டார், வீரப்பன் வந்து பிரபாகரன்ட்ட போயிட்டாராம், எப்படியெல்லாம் இவர்கள் குதர்க்கமாக யோசிக்கிறார்கள் என்றெல்லாம் எனக்கு வியப்பாகிடுச்சு. எனக்கு அப்படி ஒரு வதந்தியை அப்போது திட்டமிட்டு பரப்பினார்கள், வீரப்பன் வந்து பிரபாகரன்ட்ட போயிட்டாராம என்று கேட்டான். நான் கொஞ்சம் கோபமாக பதில் சொன்னேன், இந்த ரெண்டு முனையை நீங்கள் முடிச்சு போடாதீங்க என்று சொல்லும்போது ராம் மாதவ் சொன்ன வார்த்தை, ஏ சி கிறிஸ்டியன் ஃபிஷர்மேன் யூ நோ என்றார் பிரபாகரனை. இவர்களுடைய அறியாமை. அவன் கிறிஸ்டியன் ஃபிஷர்மேனும் கிடையாது, அவன் இந்துவும் கிடையாது, அவனோட குடும்பம் இந்துவாக இருந்திருக்கலாம். அவன் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினான், எல்லா மதங்களையும் நேசித்தார், எல்லா மக்களையும் நேசித்தார். அதனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு பாரதிய ஜனதாவுக்கு தகுதி இல்லை. இப்படி பேசுகிற பாரதிய ஜனதாவை நம்புகிறவர்களுக்கு அது அறியாமை தான். இன்னொரு விஷயம், இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் சொல்கிறதும், மதத்தை சேர்ந்தவங்களும் இந்துக்கள் தான், இந்துவை சேர்ந்தது தான் புத்தமோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதாவது அப்போ அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் அங்கே அண்ணாமலை என்கிற அந்த ஆராய்ச்சியாளர் வந்து இதில் எங்கேயாவது போய் வேற எங்கேயாவது போய் ஆராய்ச்சி பண்ணட்டும். ஏற்கனவே ஒரு இந்த தாஜ்மஹாலில் வந்து கோயிலுக்கு அறைகளை திறந்து பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேஸ் போட்டான். கேஸ் போடுறது யார், பாரதிய ஜனதாவில் ஒரு பொறுப்பில் இருக்கணும்னு கேஸ் போடுறாங்க. எவ்வளோ எவ்வளோ முட்டாள்கள் அந்த கட்சியில் இருக்காங்கன்றதுக்கு ஒரு கணக்கே கிடையாது, நம்ம கணக்கெலாம் எடுக்கவே முடியாது. அது எண்ணிக்கை தெரியாத குற்றம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எண்ணவே முடியாது எங்களை கூறுறேன். கோர்ட் சொல்லுது நீ இப்படியே விட்டால் கோர்ட்டில் நீதிபதி ரூமில் என்ன இருக்கணுங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நீ வந்து யூனிவர்சிட்டியில் போய் பண்ணு, இங்கே வந்து பண்ணிட்டுருக்காதுன்னு சொல்லுது. இவர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளெலாம் கரை கண்டவர்கள். இவர்கள் இந்த 2014 பிறகு இந்துக்கள் மீது ஈழத்தில் குண்டு வீசி தகர்க்கப்பட்ட இந்து ஆலயங்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த 8 அந்த நாடு கிடச்சிருக்கணும். இதையே நினைக்கிற மாதிரி ஒரு இந்துவே ஆட்சி பொறுப்பில் கூட அமர்த்தி இருக்கலாம். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா என்கிற இந்த தண்டி குதிரை அசைந்தே கொடுக்காது. இது மேலே உட்கார்ந்துக்கிட்டு, இந்த குதிரை மேலே உட்கார்ந்துக்கிட்டு சவாரி பண்ணிடலாம் என்று நினைக்கிற நம்முடைய தோழர்கள் தாங்கள் உட்கார்ந்திருப்பது ஒரு மரக்குதிரையின் மீது என்பதை மறந்து விடுகிறது. இவ்வளோ நீங்கள் வந்து நீண்ட நெடிய ஈழப் போராட்டத்தை கவனிச்சிட்ருக்கீங்க, இப்போ இருக்கிற சூழலையும் கவனிச்சிட்ருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்கு எது தீர்வாக இருக்கும், அது தனி ஈழம்னா அந்த தனி ஈழம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்வரும் காலங்களில் இருக்கா, அப்படி அமைஞ்சால் அது எது எந்த மாதிரியான சூழல் அமையும் நினைக்கிறேன். இல்லை தம்பி, நான் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஒன்மேன் வாய்ஸாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னென்னா, 2009 நடந்தது இனப்படுகொலை என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. சிங்கள சமூகம் மாற்றி பேசலாம், தமிழ் சமூகம் மாற்றி பேசக்கூடாது. இதை திருப்பி திருப்பி கேம்பெயின் பண்ணுற வெளிநாடுகளில் போனாலும் இதான் பேசுகிறேன். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சுமந்திரன் போன்ற சிங்கள அரசியல்வாதிகளின் கைத்தடிகள், இப்போ கூட அவங்க ஏதாவது பதவி கிடச்சிடாதான்ற ஆவலாதியாக இருக்காங்க அவங்க, அவர்கள் வெளிநாடுகளில் போய் நம்ம இனப்படுகொலைன்னு சொன்னால் அதை நிரூபிக்கிறது கஷ்டம், ஜெனோசைடுன்னு சொல்கிறத நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான வழிமுறைகள் இருக்குது, ரொம்ப கஷ்டம், போர்க்குற்றம்னு சொன்னால் ஈஸியாக நிரூபிச்சிடலாம். இது பச்சை துரோகம். என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ணெதிரில் ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, அதை மாற்றி பேச சொல்கிறாங்க. புலிகளும் சிங்களராணவும் எதிரெதிரில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்து நம்மளை முட்டாள் நினைக்கிறாங்களா அவங்க? இல்லை, அங்கே 600,000 பேர் முள்ளி வாய்க்கையாளர் நகர்ந்து போனாங்க, அவங்களும் முட்டாள் நினைக்கிறாங்களா? நடந்தது இனப்படுகொலை என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. இப்போ நாடு வேண்டவே வேண்டாம், கோதபாய ராஜபக்சேயே வச்சுக்கிட்டோம், அவனே அதிபராக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சேயே பிரதமராக இருக்கட்டும், இலங்கை முழுக்க அவங்கிட்டே இருக்கட்டும், நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1,000,000 சகோதரிகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், 1,000,000 பச்சை குழந்தைகள் பசியால் செத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு குறிப்பிட்ட இராணுவ பிரிவு தான் காரணமாக இருக்கும். ஒரு ஒரு பகுதியில் என்னென்ன பிரிவு இருந்தது, அந்த பிரிவில் எவன் அதிகாரி, அதுக்கு கீழே எந்த சிப்பாய், ரேப்பில் ஈடுபட்டவன், வன்புணர்ச்சியில் ஈடுபட்டவன் என்று கண்டுபிடிப்பது, அதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவை.
நமக்கு இப்போது தேவை நாடு கிடையாது. கொல்லப்பட்ட ஒவ்வொரு தமிழனையும் கொன்ற குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரியையும் சீரழித்த அந்த வெறியன் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எங்கள் குழந்தைகளை பற்றி போட்டு கொண்டவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் கூண்டில் நிறுத்த, நான் தூக்குல போடுங்கன்னு சொல்ல, அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். நீ நாட்டை நீயே வச்சுக்க. ஆனால் அந்த கற்பழிப்பாளர்களை, அந்த படுகொலையாளர்களை அவங்கள கூண்டில் நிறுத்த. அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் இராணுவ தளபதியாக இருந்தாலும் சரி, சிப்பாயாக இருந்தாலும், அத்தனை பேரையும் கூண்டில் நிறுத்து. இவனுக்கெல்லாம் பொறுப்பேற்றி இருந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி கோதபாய ராஜபக்சேவை கூண்டில் நிறுத்து. அத்தனை பேரை கூண்டை நிறுத்திட்டு நாட்டை நீயே வச்சுக்க. பன்னாட்டு நீதிமன்றத்தில் நீ ரோம் சாசனத்தில் கையெழுத்து போடலன்ற ஒரே காரணத்தை வச்சு சர்வதேச கோர்ட்டுக்கு போகிறது தவிர்க்கிறாய். ஆனால் உன்னுடைய பாவம் உன்னை திருப்பி அடிக்க, உன்னுடைய பாவத்தின் பலனை அனுபவிக்கிறாய். ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் கூண்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். வேற ஒன்றும் வேண்டாம், இசைப்பிரியாவுடைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் ஒரு சிப்பாயின் முகம் தெரிகிறது. எங்கெங்கே இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, சிங்கள இராணுவத்தில் வீடியோ எடுத்தவர்கள் காத்து குத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் வெளியே வருகிறது. முகம் தெரிகிற குற்றவாளிகளை மட்டும் முதலில் கூண்டில் நிறுத்துங்கள். அவர்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்படுவார்கள். அவன் தனியாக போகமாட்டான், கூட்டத்தோடு தான் போவான். பல்லாயிரக்கணக்கான குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்படட்டும், அப்புறம் அந்த நாடு இருக்கானுக்கு இருந்தான். நமக்கு நாடு வேண்டாம், நீதி வேண்டும். கண்டிப்பாக காலம் நிச்சயமாக அதற்கான ஒரு நீதியை கண்டிப்பாக தருன்றதை சொல்லிட்டு, இவ்வளவு நேரம் உங்களுடைய பட வேலைகள், பல வேலைகளுக்கு நடுவில் நக்கீரன் டிவிக்கு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.